வணக்கம் வாழ்க வளமுடன் கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா வித்தியாசமான ஜோதிட முறைகளை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகாரங்களை சொல்லிட்டு வர்றோம் எங்களுடைய யூடியூப் சேனலை நிறையா நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க பார்த்துட்டு நிறையா பேருக்கு சிபாரிசு பண்ணுறீங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்பக்கூடிய அன்பர்கள் எங்களிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தொலைபேசி மூலமாகவே நீங்கள் என்கிட்ட பார்க்கலாம் வெளியூரில் இருக்க அன்பர்கள் பெரிய பொருட்செலவு பண்ணிவிட்டு வர வேண்டாம் நான் இருக்கிறது கோவையில் ஸோ நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னா ஒரு மூணு அல்லது நாள் நான்கு நாள் டைம் எடுக்கும் நானே உங்களை கூப்பிட்டு நானே உங்கள் கூட பேசுகிறேன் என் ஏற்கனவே ஜாதகம் பார்த்த அன்பர்களுக்கு நிறையா தெரியும் நிறையா வித்தியாசமாக நம்ம நான் உங்களுக்கு சிரத்தையோடு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு சிலருக்கு அரை மணி நேரம் எடுக்கும் ஒரு சிலருக்கு ஒரு மணி நேரம் எடுக்கும் ஒரு சிலருக்கு அந்த முக்கால் மணி நேரம் எடுக்கும் ஆனால் அவங்களுக்கு என்ன தீர்வோ நேரில் வந்து பார்த்தா என்ன கிடைக்குமோ அதை ஃபோன்லேயே சொல்கிறேன் தயவு செஞ்சு வீணாக பணம் செலவழித்து அலையாதீங்க லோக்கலில் இருக்கிறவங்க கோவை பகுதியை சுற்றி இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம் அதுவுமே நான் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அலுவலகத்துக்கு போகிறேன் எனக்கு லோக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தால் போகிறேன் ஸோ இப்போ இந்த பங்குனி மாதம் விகாரி வருடம் கடகராசிக்கு இந்த பங்குனி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த கடகராசியை பொறுத்தவரை கடகராசிக்கு ராசியாதிபதி இந்த மாதத்தின் துவக்கத்தில் அவர் போய் நீச்சத்தில் போய் உட்காந்துருக்கார் விசாகன் நட்சத்திரத்தில் கரெக்டாக ஒரு பன் பதினொன்று தான் சூரிய பகவான் இங்கே இருந்து மீனத்துக்கே போகிறார் சூரியனுடைய நகல் நகர்வை வச்சு இந்த பலன் நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் ராசியாதிபதி அந்த மாதத்தில் துவக்கத்திலேயே நீச்சமானாலும் குருவோட நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ராசியாதிபதி அஞ்சாம் இடத்துல ஸோ இவங்களுக்கு ஒரு குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு இல்லை வீட்டில் தாத்தா பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது சிறப்பு அதே மாதிரி இவங்களுக்கு வந்து மாதத்தில் முதல் நாளே இந்த சந்திரன் போய் கேதுவை தொடரனால எங்கேயாவது ஆஞ்சநேயர் கோவிலில் அவங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த மாதத்தினுடைய முதல் நாள் துவக்கத்தை தொடங்குவது மிக மிக சிறப்பு இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் எங்கே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் ரெண்டுங்கிறது வருமானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அவர் போய் கடகராசிக்கு லாபாதிபதி சுக்கரனை தொடர்றாரு இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் ஏற்றம் ஏற்படும் கடகராசிக்கு ஏழுக்கும் எட்டு சனி ஏழில் சனி சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து பார்க்குறாரு ஸோ குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வீண் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் ஒரு அவமானத்தையோ ஒரு சண்டையவோ ஒரு வழக்கையோ சந்திக்கக்கூடிய காலம் ரொம்ப கவனமாக இருங்க அப்போ சனி சூரியனை பார்க்குறனால உங்கள் ராசியாக ராசிக்கு ரெண்டாம் அதிபதியை பார்க்குறனால தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரியே வாக்கு கொடுத்துட்றாதீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அதே மாதிரி எட்டாம் அதிபதியே பார்க்குறனால உங்கள் மேலே வீண் பழி சொல்லும் அவச்சொல்லும் ஏற்படக்கூடிய காலம் அப்போ ஒரு கண்ணாடி ஒன்று வாங்குங்க முகம் பாருங்கள் உடைங்க அதுக்கப்புறம் டெய்லி செல்ஃபி எடுத்து டெலிட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் கழகம் சண்டை சச்சரவு வராது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் எட்டாம் இடத்துல இருக்கார் ஸோ இப்போ வந்து ஒரு இடம் விற்பனை சம்மந்தமான ஒரு முயற்சி எடுக் எடு எடுங்க உங்கள் மீடியேட்டர்கிட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக இடம் கண்டிப்பாக விற்று ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாளுக்கும் பதினொன்று கூடிய சுக்கரன் வந்து உங்கள் ராசிக்கு கடகராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் நாலுங்கிறது ஒரு சுகஸ்தானம் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் பத்தாம் இடத்துல இருக்கிறனால ஸோ சொத்துக்கள் மூலம் ஆதாயம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு ஏற்ற காலம் அதே மாதிரி உங்கள் கடகராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய செவ்வாய் எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு அவர் போய் ஆறுக்குடைய செவ்வாயோடைய சம்மந்தப்பட்டு உட்காந்துருக்காரு உங்கள் குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கல வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல சம்பவம் நிக நிகழக்கூடிய காலம் வேலைக்காக முயற்சி எடுக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உபஜயஸ்தானத்தில் உங்கள் ராசிக்கு உபஜயஸ்தானத்தில் பத்துக்குடையவர் ஆறில் இருக்கார் தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்டம் கைகூடி வரக்கூடிய காலம் இது அதே மாதிரியே உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பலம் ஆயிடுறது ஏழு எட்டு ஸோ உங்கள் உங்கள் குடும்பத்தில் மனைவியோட டூ வீலரில் பிரயாணம் செய்வது மனைவியுடன் ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் நண்பர்கள்ட்ட கொடுக்கல் வாங்கல் இருந்தால் ஸோ இப்போ யாராவது நண்பர்கள் கேட்குறாங்கன்னா முடிஞ்சா சொல் அதாவது திருப்பி தரக்கூடிய நபராக இருந்தால் கொடுங்க இல்லைன்னா பணம் வராது அதே மாதிரியே ஆறுக்கும் ஒம்போது கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியில ஆறாம் இடத்துல பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு ஸோ மேல் அதிகாரிகளால் ஒரு நல்ல ஒரு பேரு புகழும் ஆன்மீக சான்றோர்கள் சந்திப்பும் வீட்டில் ஒரு சுப நிகழ்வும் ஏற்படக்கூடிய காலம் மீண்டும் நல்ல ஒரு ஏற்றமான காலம் இந்த பங்குனி மாதம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழல் சந்திக்க விரும்பும் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்